தலைப்புச் செய்திகள் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை வீடு வாகன கடன்களுக்கான வட்டி உயராது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் விகிதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக உயர்ந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வீடு திரும்பினர் இந்தியாவின் உள் விவகாரங்களில் சீனா தலையிட வேண்டாம் காஷ்மீர் பற்றிய கருத்துக்கும் வெளியுறவுத்துறை கண்டனம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இ பாஸ் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக பேட்டி இந்திய டென்னிஸ் வீரர் சுமித் நகல் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் விளையாடுவதற்கு நேரடியாக தகுதி குஜராத் மாநிலம் அகமதாபாத் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் அகமதாபாத்தின் நவ்ராங் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று அதிகாலை மூன்றரை மணி அளவில் நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் மூன்று பெண்கள் உட்பட எட்டு கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தி மூன்று நாட்களுக்குள் அறிக்கை அளிக்குமாறு மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி உத்தரவிட்டுள்ளாா் இதற்கிடையே அகமதாபாத் மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி மற்றும் அகமதாபாத் மாநகர மேயர் பிஜால் பட்டேல் ஆகியோரை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்த பிரதமர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அரசின் சார்பாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பத்து லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயனடைந்துள்ளதாக விமான போக்குவரத்து துறை ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி முதல் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயம் திரும்பியுள்ளதாகவும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பிற நாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தமது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று மட்டும் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஓரு இந்தியர்கள் தாயகம் திரும்பியதாக தெரிவித்துள்ளார் ஐந்தாம் கட்டமாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணிகளுக்கான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரின் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னதாக துணைநிலை ஆளுநராக இருந்த கிரிஷ் சந்திர முர்மு தமது பதவியை ராஜினாமா செய்தார் ஆண்டின் இந்திய குடிமைப்பணி பிரிவைச் சேர்ந்த மனோஜ் சின்ஹா ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக பதவி வகித்துள்ளார் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் தொகுதியிலிருந்து பிஜேபியின் சார்பில் மக்களவைக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் அவருக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய அறிவியல் கழகத்தின் சார்பில் மூன்று நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனங்கள் பெங்களூரு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்திய அறிவியல் கழகத்தின் பேராசிரியரான சாய் சிவா கோர்த்தி தலைமையிலான குழு இந்த நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனத்தை வடிவமைத்துள்ளது இதன் மூலம் ஒன்றுக்கு முன்னூற்று இருபது பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற பரிசோதனை ஆய்வகங்களில் முடிவுகள் வெளிவர இரண்டு முதல் பத்து நாட்கள் ஆகும் நிலையில் இந்த நடமாடும் பரிசோதனை வாகனங்களில் மேற்கொள்ளப்படும் சோதனை முடிவுகள் நான்கு முதல் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் கிடைத்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன ராணுவம் கிழக்கு லடாக் பகுதியை ஒட்டிய இந்திய எல்லைக்குள் அத்து மீறியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது லடாக்கை ஒட்டிய இந்திய சீன எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன படையினர் இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினர் பின்னர் இரு நாடுகளும் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் விளைவாக படை விலக்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள பான்காங் கோக்ரா மற்றும் குங்ரா நலா பகுதிகளில் கடந்த மே ஐந்தாம் தேதி முதல் சீன ராணுவத்தினர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதற்றத்தை தணிப்பதற்காக அடிமட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ஜூன் ஆறாம் தேதி இரு நாட்டு கமாண்டர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஏற்பட்ட வன்முறை மோதல் காரணமாக இருதரப்பிலும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவ மற்றும் ராஜ்ய அளவிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் போதிலும் தற்போதைய நிலை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் சீனா தலையிடக்கூடாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஜம்மு காஷ்மீர் குறித்து அண்மையில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மற்ற நாடுகளின் உள் விவகாரத்தில் சீனா தலையிட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று சீனா கருத்து தெரிவித்திருந்தது அத்துடன் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று சீனா கூறியிருந்தது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு நாற்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது தற்போது ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் புதிதாக நேற்று ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபதாக உயர்ந்துள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நான்காக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதன் மூலம் இதுவரை மொத்தம் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அதிக அளவாக நேற்று நூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் அரசு மருத்துவமனைகளில் எண்பத்தி நான்கு பேரும் தனியார் மருத்துவமனைகளில் இருபத்தி எட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர்

அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபது லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினான்காயிரத்து நானூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்புகள் வருங்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க பத்திரிகை ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் உற்பத்தி பொருட்கள் விநியோகத்தில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக கூறியுள்ளார் பற்றாக்குறை உள்ள போதிலும் ஒரே நாட்டின் தயவை சார்ந்து இருக்காத சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்புள்ள மருந்து பொருள் தயாரிப்பாளர் என்ற முறையில் இந்தியாவிலிருந்து மருந்து பொருட்களை பிற நாடுகளுக்கு விநியோகிக்க தயாராக இருப்பதாகவும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தூதர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலருக்கும் அதிகமான முதலீடுகளை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாகவும் இதன் மூலம் இரு நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமில்லா உறுப்பினர் பொறுப்பை ஏற்கவுள்ள இந்தியாவும் மெக்சிகோவும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கான ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவும் மெக்சிகோவும் வெற்றி பெற்றன இரு நாடுகளும் விரைவில் பொறுப்பேற்க உள்ள நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா மெக்சிகோ வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் ஜூலியன் வெஞ்சுரா வெளிரோவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார விளைவுகள் இருதரப்பு உறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மெக்சிகோ இடையே தூதரக உறவு ஏற்பட்டு எழுபது ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இந்த உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது இது தவிர பல்வேறு பிராந்திய சர்வதேச மற்றும் இருதரப்புக்கும் பயனுள்ள அம்சங்கள் குறித்தும் ஐநா பாதுகாப்பு சபையில் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இருதரப்பு உறவு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு நாடுகளும் அடிக்கடி ஆலோசனை நடத்தவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது மாலத்தீவு மீன்பிடி தொழில் நிறுவன மேம்பாட்டிற்காக அந்நாட்டு அரசுக்கு இந்தியாவின் சார்பில் பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவித்தொகையின் ஒரு பகுதியாக இந்த கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதனை இருபது ஆண்டுகளில் மாலத்தீவு திரும்ப அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீன்பிடித்தல் சேமிப்பு கிடங்கு பதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காக இந்த கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது மீன்பிடி தொழில் மாலத்தீவில் முக்கிய வருவாயாக இருந்து வரும் நிலையில் இந்தியாவின் சார்பில் கடன் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாலையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகள் மற்றும் ரயில் நிலையங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக மும்பையில் தாதர் கோர்கான் மாஹும் பைகுலா அந்தேரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் எழுபது முதல் இருநூற்று இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தானே பால்கர் டஹானு ஆகிய பகுதிகளில் நானூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொங்கன் கோவா மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ரத்னகிரி ரைகட் சதாரா சிந்துதுர் சங்லி கோலாப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயிடம் உறுதியளித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கனமழை காரணமாக பதினாறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில மீட்பு படையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஏராளமான கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உட்பட பல்வேறு சம்பவங்களில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெள்ளம் பாதித்த பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் அவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்குமாறும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு பொதிகை வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் குடிமை பணி தேர்வு இரண்டாயிரத்தி இருபது பங்கேற்கிறார்கள் அகில இந்திய வானொலி சென்னையில் பிரிவு இயக்குனர் வி பழனிசாமி மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் குடுமை பணிகளுக்கான தேர்வில் தேசிய அளவில் நாற்பத்தி ஏழாவது இடத்தை பெற்ற ரா ஐஸ்வர்யா கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கான இ பாஸ் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்படவுள்ள எட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் அத்துடன் எட்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் ஊராட்சி ஒன்றிய கட்டடம் புதிய கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பது பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார் தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று குறைந்துள்ளதாக தெரிவித்தார் மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்ட ஆட்சியர் மருத்துவர்கள் மற்றும் சிவிலியர்களுக்கு பாராட்டுகளையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து மகளிர் உதவிக் குழுவினர் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் உரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இ பாஸ் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இ பாஸ் தொடர்பாக கூடுதலாக ஒரு குழு அமைக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் திண்டுக்கல்லில் நானூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று நிறுவனங்கள் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் சகோதரி பானுமதி என்கிற வான்மதி மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் பானுமதி கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு வருத்தம் அடைந்ததாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் தோல் திருமாவளவனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்களின் நிலை குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இரு சக்கர வாகனங்களுக்கான தொகை மற்றும் சிறு வணிக கடன்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்களின் நிலை கவலை அளிப்பதாக தெரிவித்தார் இந்த விஷயத்தில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்ட பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கருத்துக்கள் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது பள்ளி திறப்பதற்கே வாய்ப்பில்லாத சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே படிப்படியாக இந்த நோய் தொற்று நோய் குறைகின்ற போது வேதியியல் பாட முதுநிலை ஆசிரியர்கள் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி புதிய பட்டியல் தயாரித்து பணி ஆணை வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் ஆடையிட என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ் பொருளியல் வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் உயிரி வேதியியல் ஆகிய பாடங்களுக்கான ஆசிரியர்கள் நியமனத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாட முதுநிலை ஆசிரியர்கள் நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது மாலையில் முடிவுகள் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவானதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட பத்து சதவீதம் குறைவு என்று கூறப்படுகிறது இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் பெரிய அளவில் சம்பவங்கள் ஏதுமின்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாகவும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக பதிவாகி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன லெபனான் தலைநகர் பைரூட் கிடங்கில் நேற்று நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிவிபத்திற்கு கவனக்குறைவே காரணம் என்றும் அதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து துறைமுக அதிகாரிகள் பலரை காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நேற்று நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த வெடிவிபத்துக்கு தவறான நிர்வாக மேலாண்மையே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் துறைமுக கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து எழுநூறு டன் எடையிலான அம்மோனியம் நைட்ரேட் வெடித்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே வெடிவிபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனான் நாட்டிற்கு மருந்து உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் அனுப்பி வைத்துள்ளன வீரர் நகல் நடப்பாண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் விளையாடுவதற்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளார் உலகின் தரவரிசையில் நூற்று இருபத்தி ஏழாவது இடத்தில் இருக்கும் சுமித் நகல் நேரடியாக விளையாட தகுதி பெற்றது குறித்து அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி தொடங்கவுள்ள அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இரண்டாவது முறையாக சுமித் நகல் பங்கேற்கவுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று பிரதான சுற்றில் சுமித் நகல் விளையாடினார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தின் மலைச்சரிவு பகுதியில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய அதிகனமழை பெய்யும் என்று வானிலை மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார் கோவை தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் கூறினார் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கோவை தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சியில் ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கூடலூர் பஜாரில் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டரும் மேல் பவானியில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டரும் கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு மற்றும் சோலையாறில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரி கடல் மன்னார் வளைகுடா பகுதி கிழக்கு கடல் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை வீடு வாகன கடன்களுக்கான வட்டி உயராது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்ததாஸ் அறிவிப்பு நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் விகிதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக உயர்ந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வீடு திரும்பினர் இந்தியாவின் உள் விவகாரங்களில் சீனா தலையிட வேண்டாம் காஷ்மீர் பற்றிய கருத்துக்கும் வெளியுறவுத்துறை கண்டனம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இ பாஸ் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக பேட்டி இந்திய டென்னிஸ் வீரர் சுமித் நகல் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் விளையாடுவதற்கு நேரடியாக தகுதி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்